டே, என்ன இவ்வளோ அழகா மேக்கப் போட்டுட்டு சண்டே அதுவுமா? அதுவும் என்ன கூட கூப்பிடாம இவ்வளோ வேகமா எங்க கிளம்பிட்டா? அதுவா? அதேதான். என்னன்னு சொல்லு. அது வந்து பெருமையா இருக்கு. நேத்து பேசும்போது வரணும் மட்டும் சொன்ன. இல்ல மச்சா, நீ எப்போ மூஞ்சி எப்படி வச்சுன்னு எனக்கு தெரியும்டா. இப்போ தான் கேள்வி வச்சுனடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஈவினிங் பிரேக்அப் பண்ண வர சொல்லிருக்காடா. என்னவோ பண்ணி தொலைங்க மச்சா. என்னடா போறியா? ஆமாம் மச்சான், அவள் கூப்பிட்டு நான் என்னைக்கிட்டா போகாமல் இருந்திருக்கேன். சரி அதெல்லாம் விடு. இப்போ நீ அவனை மீட் பண்ண போகிறப்போ நான் உனக்கு 5 பாயிண்ட் சொல்கிறேன். இதை மட்டும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஓகேயா? நான் உனக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட ஓல்டு மெமரிஸ் எல்லாமே மொத்தமாக சொல்லி உன்னை பேச வைக்க ட்ரை பண்ணுவான். விழுந்துடவே விழுந்துடாத. நம்பர் 1, ஃபஸ்ட்டு நீ அவளை பார்க்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணியோ அதை அவள் ஃபீல் பண்ணுற மாதிரி நீ அவகிட்ட சொல்லு. பாயிண்ட் நம்பர் 2, உனக்கு பிடிச்ச விஷயம் A to Z ஒரே ஸ்டெச்சில் அப்படியே சொல்லிடுவான், அதுக்கும் மயங்கிறாத. செகண்ட், அவளுக்கு பிடிச்சது A to Z எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லு. பாயிண்ட் நம்பர் 3, உனக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது நிச்சயமாக வாங்கிட்டு வருவான், அதுவும் சாப்பிட்ற விஷயமா இருந்தால் வாங்கிடவே வாங்கிறாத. தேர்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அவளுக்கு பிடிச்சது குறிப்பாக சாப்பாடு என்ன பிடிச்சது அதை வாங்கிட்டு போய் கொடு. பாயிண்ட் நம்பர் 4, ஏதாச்சும் ஒன்று பண்ணி இரிட்டேட் பண்ணி அவனே ஒன்று பிரேக்கப் பண்ணவே. 4, அவள் என்ன தான் உனக்கு கோவப்படுத்தலாம் நீ கோவமே படாது, அவள் என்ன தான் உன்னை கோவப்படுத்தி பேச வச்சினாலும் நீ கோவமே பட்டுறாது. பாயிண்ட் நம்பர் 5, இவ்வளோ அழகாக போனாக்கா வெக்கமே பார்க்காம மறுபடியும் அவனே வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணுவான், முதல்ல இந்த மேக்கப்பை கலைப்பான். 5, இது மாதிரி போனேன்னா சத்தியமாக பிரேக்கப் ஆகிடும், கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. ஃபஸ்ட் டைம் நீ அவளை போய் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியோ அதே மாதிரி போய் அவளை இம்ப்ரெஸ் பண்ணு. இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு தேவலாம் பிரேக்கப் பண்ணலாம் சொல்கிறேன்? தோணுச்சு அதனால பிரேக்கப் பண்ணேன். டாட், உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு எவ்வளோ ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் அப்படியே இருக்கு ஜனனி. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல சரியா? எனக்குள்ள இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் செத்து போய் பல மாசமாச்சு, சும்மா நொய் நொயின்னு. உனக்கு என்னென்ன பிடிக்குன்னு எனக்கு தானே ஜனனி தெரியும், என்னை விட உன்னை யார் நல்லா வச்சு பார்த்துப்பா. பழசெல்லாம் கிளராதராம், பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான். அதெல்லாம் விடு ஜனனி, உனக்கு பிடிச்ச 2 பொருள் எடுத்து வந்துருக்கேன். சுத்தம் டே, அவன் பீட்சா பர்கர் ஃபலூடான்னு சுத்திட்டு இருக்கான், நீ தான் இன்னும் மாங்காய் பதியும் தேன் மிட்டாயும் வச்சிட்டு இருக்க. ஷோ, எந்த கையில கொடுக்குற பாரு. இதெல்லாம் ஓவர் ஜனனி, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இரிட்டேட் பண்ணி அவனே ஒண்ணு பிரேக்அப் பண்ணவே. ஆமா ஓவர் தான். இப்ப என்ன வந்து உனக்கு கொஞ்சம் கொலா வாங்க நினைச்சியா? நான் வந்ததே பிரேக்கப் பண்ணதுக்கு தான். மூட்டு கிளம்பு போ. மூடிட்டு போவா? ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளு முஞ்சினும் பின்னாடி சுத்தின பத்தியா, என்ன செருப்பால் அடிக்கணும். நீ நடி பிரேக்கப் பண்றது, நான் சொல்றேன் இப்போ இங்க பிரேக்கப். மச்சி, நீ சொன்ன மாதிரி அவனை வச்சு செஞ்சிட்டேன்டி. ஆமா மச்சான், ஓகே. இனிமேல் அவன் என் சைடு தள்ள வச்சு கூட படுக்க மாட்டான், சர்ற கூட ரெடியாரு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே.